அன்புக்குரிய தேவ ஜனங்களே, சபை மக்களே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்க இருக்கிறோம். சில நிமிடங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறோம். நிச்சயமாக இந்த ஆராதனை நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. ஒருவேளை ஆலயத்திலே போய் ஆராதிக்க முடியவில்லையே என்கிற ஒரு ஏக்கம் இருந்தாலும், நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க போகிறீர்கள். எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பல வேலைகள் உங்களுக்கு இருந்தாலும் கொஞ்ச நேரம் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய தேவன் நாம் ஆராதிக்கிற இடத்திலே நம் மத்தியிலே வந்து உலாவுகிறவர். நிச்சயமாக இந்த ஆராதனை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சேர்ந்து பாடுவோம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொடுகிறோம் இயேசுவே. சொல்லுங்கள். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. நீர் பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அன்பான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவன். இந்த காலை நேரத்தில் எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நாம் ஆராதிக்கும் பொழுது அவர் பரிசுத்தர் மாத்திரம் அல்ல, அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை உணர்ந்து வாரத்தின் முதலாம் நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு, பல பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், ஆனால் அவை எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதித்து பாருங்கள். நீங்கள் ஆராதிக்கும் பொழுதே அற்புதங்கள் நடக்கும். தேவ நாம மகிமைப்படும். இன்னும் ஒரு தடவை எங்களோடு கூட இணைந்து, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே.
எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடும் வாசம் செய்யும் எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடும் வாசம் செய்யும் சேனைகளின் கர்த்தாவே வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் தகப்பனே இந்த நேரத்திலும் நாங்கள் உம்மை ஆராதிக்க நீர் எங்களை ஒன்று கூட்டினதற்காக நன்றி தொடர்ந்து நாங்கள் எங்கள் முழு இதயத்தோடு உம்மை பாடி ஆராதிக்க கிருபை தாரும் என்னோடு கூட இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் ஒருமுகப்படுத்துவீராக இந்த நிகழ்ச்சியை எங்களோடு கூட பார்த்து கொண்டு எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் அமருவதாக உம்முடைய பரிசுத்த கரத்தில் இந்த ஆராதனை நாங்கள் தருகிறோம் நீர் மாத்திர மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாட இருக்கிறோம் எங்களோடு கூட இணைந்து இருக்கிடத்திலே கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் உம்மைத்தான் நம்பியிருந்தே நீரன்பலனும் என் கேடகமா உம்மைத்தான் நம்பியிருந்தே சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பே சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பே உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே நிரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பே துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர
இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. அல்லேலூயா கர்த்தரே, ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்ப்போரே துதியுங்கள். வல்லமையார் கிரியை செய்யும் வல்லோரே துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வான். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்பொருளும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினா பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாரமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளிப்போரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனே அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பெருமக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உம்முடைய மகிமை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே.
உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஓ ஹாலேலூயா, எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் உம்முடைய ஆவியினால், உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஒரு தடவை நாம் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி ஆராதிக்க போகிறோம். ஒரே ஒரு சரணத்தை நாம் பாடப்போகிறோம். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். இன்னும் ஒரு தடவை எங்களோடு கூட இணைந்து ஆவியிலே நிறைந்து பாடி ஆராதிக்க போறோம். எங்களோடு கூட இணைந்து கைகளை தட்டி பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கு கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை ஏழு கொத்து விளக்கில் மத்தியில் உலாவினவர் நம்மத்தில் இருக்கிறார். இருக்கிற இடத்திலேயே நீங்கள் ஆவியிலே நிறைந்து, பரிசுத்த ஆவியிலே நிறைந்து, ஆவியிலே நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் கைகளை தட்டி ஓ ராஹாபா நாமாஷி காலாபா கரபா, ஓ ஹாலேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே ஆவியானவர் அசைவாடுவதற்காக நன்றி. உம்முடைய ஆவியாண்டிய வல்லமை எங்களை நிரப்புகிறதற்காய் நன்றி. புதிய கிருபை, புதிய அபிஷேகம் எங்களை நிரப்புவதற்காய் நன்றி. ஆவியானவர் எங்களை அளவில்லாமல் நிரப்புவதற்காக நன்றி. ஓ, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிவதற்காக நன்றி. இதுவரை இல்லாத அளவு ஆண்டவர் எங்கள் மேல் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறீர். நன்றி. ஆமேன். புதிய காரியங்களை செய்ய போகிறீர். நன்றி. நன்றி ராஜா. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஆராதனைக்கு பாத்திரர். முழு இருதயத்தோடு நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது நம்மத்தில் அவர் மகிமைப்படுகிறார். கொஞ்ச நேரம் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பீர்களா? உங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரை ஆராதிப்போமா? தேங்க்யூ லார்ட். நீரே கோட்டையும் நீரே உம்மை தேடி.
இன்பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறே கைகளை உயர்த்தி கர்த்தாவே நான் நிலையற்றவன் என் கால்களை ஸ்திரப்படுத்தும் சொல்லுங்க கர்த்தாவே நான் நிலையற்றவன் உயர்த்தி என்பலும் நீரே கோட்டையும் நீரே உம்மை தேடுகிறே என்பலும் நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறே தகப்பனே உந்தன் கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குவே சொல்லுங்க தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குவே சயங்கிடும் நேரம் தேவா உந்தன் சுமந்திடுமே தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே கைகளை உயர்த்தி கர்த்தாவே நான் நிலையற்றவன் என் கால்களை சிறப்படுத்தும் சொல்லுங்க கர்த்தாவே நான் நிலையற்றவன் என் கால்களை ஸ்திரப்படுத்தும் என்பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை தேடுவீரே என்பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறே உழந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க தேவா உங்கள்தாருமே உழந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க தேவா உங்கள்தாருமே உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே கர்த்தாவே நான் நிலையற்றவன் என் கால்களை ஸ்திரப்படுத்தும் கர்த்தாவே நான் நிலையற்றவன் என் கால்களை ஸ்திரப்படுத்தும் என்பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை தேடுகிறே என்பலனும் நீரே கோட்டையும் அன்பான தெய்வ பிள்ளைகளே எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே நம்முடைய தேவன் நமக்கு பலனாக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் எனக்கு போதுமான பலன் இல்லையே என் சரீரத்திலே பலன் இல்லையே என் ஆவியிலே பலன் இல்லையே எப்படி நான் வாழப்போகிறேன் எப்படி இந்த பிரச்சனைகளை கடந்து செல்ல போகிறேன் என்று ஒருவேளை நீங்கள் அங்கல் ஆய்க்கலாம் கத்தரே நம்முடைய பலன் யாரெல்லாம் கத்தரை பலனாக வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் ஒருபோதும் விழுந்து போவதில்லை இன்னும் தொடர்ந்து எங்களோடு ஆராதியுங்கள் இந்த ஆராதனை நேரத்திலேயே ஒரு அற்புதம் நடக்கும் இந்த ஆராதனை நேரத்திலே ஒரு விடுதலை உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் ஆரம்பிக்க போகிறார் சேர்ந்து ஆராதிப்போமா நாளாகுமா
நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகும். நீங்க சொல்லுங்க. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவா, உலகின் ஒளியே நீயாவா, உலகின் ஒளியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உண்மையின் ஒளியே நீயாவா, நீரில்லா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுவா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுவா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுவா? எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது அரணும் நீயாவா, எனது அரணும் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா. நீரில் நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இயேசு இல்லாத வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியாது. இமை பொழுது கூட அவர் நம்மை விட்டு விலகவில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்முடைய தேவன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் நம்பினவர்கள் என்னை விட்டு போய்விட்டார்களே, நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று. எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களை ஒருபோதும் இயேசு கைவிட மாட்டார். மரண பரியந்தம் அவர் உங்களை நடத்துவார். இந்த உலகத்தில் வாழ்வதை விட செத்து விடலாம் என்று கூட நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உங்களுக்காக மரித்த ஒரு இயேசு உண்டு. உங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து தன் ஜீவனை கொடுத்த ஒரு இயேசு உண்டு. அவர் உங்களை கைவிட மாட்டார். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன இயேசு நம்மோடு இருக்கிறார். தொடர்ந்து எங்களோடு ஆராதியுங்கள். இந்த ஆராதனையிலே ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உண்டு, ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். சேர்ந்து ஆராதிப்போமா? தொடர்ந்து உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சேர்ந்து பாடுங்கள். உம்மோடு இருப்பதுதான்
என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, எனக்காக யாவையும் செய்வரே செய்து முடிப்பவரே, சொல்லுங்க எனக்காக யாவையும் செய்வரே செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் மீறுமயம் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவிழிந்து என் ஜீவனை அழிவிழிந்து கைகளை உயர்த்தி, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, எபினேசரே எலியோ எந்துமே உயர்ந்தவரே, எபினேசரே எலியோ எந்துமே உயர்ந்தவரே, வல்லவரே எல்ஷடா சர்வவல்லவரே, எல்ரோயி காண்பவரே எல்ரோயி உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய தேவன் எல்ஷடாய், எல்ஷடாய் என்றால் சர்வ வல்லவர் என்று அர்த்தம்.
சர்வ வல்லவர் என்று சொன்னால் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நினைக்கலாம், மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்களே, மனிதர்கள் கைவிட்டு விட்டார்களே, நான் என்ன செய்வதென்று. எல் ஷடாய், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அபிரகாமே பயப்படாதே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று. அபிரகாமுக்கு பயம் வந்த பொழுது மறுபடியும் அந்த 5 ராஜாக்கள் வந்து என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் அழித்து விடுவார்களோ என்று பயந்த பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, அபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஒருவேளை மறுபடியும் அந்த பாவம் என்னை மேற்கொண்டு விடுமோ, மறுபடியும் அந்த வியாதி என்னை மேற்கொண்டு விடுமோ, மறுபடியும் அந்த அசுத்த ஆவிகள் என்னை மேற்கொண்டு விடுமோ என்று நீங்கள் கலங்கலாம். எல் ஷடாய் உங்களுக்கு வெற்றியை தருவார். இன்னும் ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து எங்களோடு ஆராதித்து பாருங்கள். இந்த ஆராதனை முடிவதற்குள் ஒரு அற்புதம் நடந்திருக்கும். அன்பான தேவ ஜனமே, எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தொட்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த ஆராதனையிலே ஒரு விடுதலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். தொடர்ந்து எங்களோடு ஆராதனையிலே நிலைத்திருங்கள். இந்த ஆராதனை முடியும் பொழுதும் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, விசேஷமாய் இந்த தேசத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே எங்களோடு கூட இணைந்திருக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். 1 Samuel 7:13-14, 2 வசனங்களை வாசிக்க போகிறேன். 2 Samuel புஸ்தகம் 7:13-14 வாசிக்கிறேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து, அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு, அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டத்தில் உலகமே கலங்கி போயிருக்கிற இந்த சூழ்நிலையில, எப்பொழுது என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில, ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில, வேதம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். 2 Samuel 7:13-14 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து, அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு, அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது, இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது நாம் மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிற நேரம் அல்ல, மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற நேரம் அல்ல. நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கே வாசிக்கிறோம் 14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம். யோவான் 1:12 வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள். ஆகவே ரட்சிக்கப்பட்ட, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நாம என்ன செய்யணும்? இந்த நேரத்தில்
மற்றவர்களை குறித்து பேசி அவர்களை வேதனைப்படுத்த வேண்டாம். வாக்குவாதம் பண்ண வேண்டாம். மற்றவர்களை நாம் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற நேரம் இது அல்ல. வேத வசனத்துக்கு நேராக திரும்புவோம். உலகமே தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் எத்தனையோ குடும்பங்கள் தங்கள் குடும்பத்தில் முக்கியமானவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில், உலகம் முழுவதும் சுமார் 10,000 அதிகமான ஜனங்கள் மரித்து போன சூழ்நிலையில, லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த வியாதியிலே பாதிக்கப்பட்டு மரண பயத்தோடு இருக்கிற இந்த சூழ்நிலையில, நாம் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தாதபடி இந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், இயேசுவை தெய்வமாய் கொண்ட ஜனம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தங்களை தாழ்த்தி முதலாவதாக நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். யாரெல்லாம் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறார்களோ நிச்சயமாக சேமம் வரும். தேசத்திற்கு சேமம் வர வேண்டுமானால், தேசத்திலே ஒரு சேமத்தை நாம் பார்க்க வேண்டுமானால், தேசத்திலே ஒரு விடுதலை வேண்டுமானால், தேவ ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் பெருமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. பணப்பெருமை, அழகை குறித்த பெருமை, குடும்ப பெருமை, ஊர் பெருமை, ஜாதி பெருமை, இப்படிப்பட்ட பெருமையினால் இன்றைக்கு ஜனங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட இன்னைக்கு அநேகருக்குள்ளே அந்த பெருமையின் ஆவி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அருமையான தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள். எவ்வளவு உங்களை தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்துங்கள். உங்களை தாழ்த்தும் பொழுது அவர் இறங்குவார். ஆகாப் என்கிற ஒரு ராஜா இருந்தான், துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தையும் அழிக்க திட்டமிட்ட பொழுது அதை தெரிந்து கொண்ட ஆகாப் ராஜா என்ன செய்தான் தெரியுமா? தன்னை தாழ்த்தினான். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ அவன் தன்னை தாழ்த்தினானே, அவன் நாட்களில் அந்த அழிவை நான் அனுமதிக்க மாட்டேன். அந்த ஆகாப் ஒரு துன்மார்க்கனாய் இருந்தான், எத்தனையோ தீமைகளை செய்தான். ஆனால் தன்னை தாழ்த்தின பொழுது கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். இன்றைக்கும் தேசத்தில் நடக்கிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது நாம் நம்மை தாழ்த்த வேண்டியது அவசியம். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்த பெருமையும் வந்துவிடக் கூடாது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில பெருமை இருக்குமானால் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்கள். இரண்டாவதாக ஜெபம் பண்ணி, தாழ்த்தி ஜெபம் பண்ணி. தேவன் சேமத்தை கொடுக்க வேண்டுமா? தேசத்திலே ஒரு மீட்சியை, ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டுமா? தேசத்திலே ஒரு சமாதானத்தை பார்க்க வேண்டுமா? ஜெபம் பண்ணணுங்க. எப்படிலாம் ஜெபிக்கலாம்? வேதத்துல ஜெபிப்பதற்கு பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தனி ஜெபம் பண்ணலாம், குடும்ப ஜெபம் பண்ணலாம், உபவாசித்து ஜெபிக்கலாம், திறப்புல நின்று ஜெபிக்கலாம், கண்ணீரோடு ஜெபிக்கலாம், அழுது ஜெபிக்கலாம், புலம்பி ஜெபிக்கலாம். ஜெபிப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. ஜெபம் பண்ணணும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, அன்பு விசுவாசிகளே, ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்க. ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரமாவது ஜெபிக்க தீர்மானிங்க. இந்த நாட்கள்ல தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத பிரயாணம், தேவையில்லாத காரியங்களை தலையிடாதபடி அதிக நேரம் தேவ சமூகத்திலே காத்திருங்கள். ஜெபம் பண்ணுங்க. பேச்ச குறைங்க. அதிக நேரம் செல்போன்ல இருக்காதீங்க. டிவியை ரொம்ப போட்டு பார்க்காதீங்க. தேவ சமூகத்துல காத்திருங்க. ஜெபம் பண்ணுங்க. சேமம் வேணுமா? விடுதலை வேணுமா? சமாதானம் வேணுமா? ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவதாக, என் முகத்தை தேடி. அவர் சொல்றார், என்ன தேடுங்கப்பா, என் முகத்தை தேடுங்கப்பா. சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூட அவர் முகத்தை தேடுறதை விட்டுட்டு எங்கெல்லாமோ விடுதலையை தேடி ஓடுறத பார்க்கிறோம். எங்கெல்லாமோ போய் ஒரு விடுதலையை, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதா, ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு சேமம் கிடைக்காதா, ஒரு நன்மை உண்டாகாதா என்று எங்கெல்லாமோ போகிறோம். அவரை முகத்தை தேடுங்க. அவருடைய முகத்தை தேடுங்க. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவருடைய முகத்தை தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் முகத்தை தேடுங்க. ஏன் அந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்கிறது, என் முகத்தை தேடி? சில நேரத்தில்
அவருடைய முகத்தை தேடுறதுக்கு பதிலாக அவருடைய கையை தேடுறோம். இன்றைக்கு நிறைய பேர் தேவனுடைய முகத்தை தேடுறது இல்லைங்க, அவருடைய கையை தேடுறாங்க. என்ன தருவார், என்ன கிடைக்கும், ஐயா உங்க சர்ச்சுக்கு வந்தா என்ன கிடைக்கும், ஆண்டவரை தேடினா என்ன கிடைக்கும். என்ன கிடைக்கும் என்பது முக்கியம் அல்ல, அவருடைய முகத்தை தேடுங்க, எல்லாமே கிடைக்குங்க. இன்றைக்கு என்ன கிடைக்கும் என்கிற அந்த எண்ணத்திலிருந்து, அது சிறு பிள்ளைத்தனம், அதிலிருந்து வெளியே வந்துட்டு ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் தேடுவேன்ப்பா, என்ன தருவீர் என்று அல்ல, ஆண்டவரே நான் உம்முடைய முகத்தை தேடுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய முகத்தை தேடி. ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போறேன், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். கத்தர் சேமத்தை கொடுக்கணுமா, கொள்ளை நோய் மாறணுமா, வெட்டுக்கிளி மாறணுமா, தேசத்துல ஒரு செழிப்பு வேணுமா, பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். சிலர் தங்களை தாழ்த்துறாங்க, ஜபம் பண்றாங்க, அவருடைய முகத்தை தேடுறாங்க, ஆனா பொல்லாத வழியை விட்டு திரும்ப மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் எச்சரிக்கிற பாவத்திலிருந்து வெளியே வரமாட்டேங்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தெய்வ பிள்ளைகளே, அன்பு விசுவாசிகளே, உங்கள் பொல்லாத வழிகளை விடுங்கள், தவறுகளை விடுங்கள், துணிகரமான பாவத்தை விடுங்கள். அதுல தேவன் கவனமா இருப்பார். அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யோனா புஸ்தகத்துல தேவன் எச்சரித்தார், நினிவை அழிக்க போறேன் என்று. இந்த செய்தி கேட்ட பொழுது அந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடினார்கள். வேதம் சொல்லுகிறது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். ஆண்டவர் அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பின பொழுது அவர்களுக்கு இறங்கினார். அருமையான தேவ ஜனமே, அழிப்பேன் என்று சொன்ன தேவன் அழியாமல் விட்டுவிட்டார். அந்த நினைவே தப்பித்தது. இந்த சத்தத்தை கேட்கிற, என்னோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப மாட்டீர்களா? உங்கள் தவறுகளை விட்டு திரும்ப மாட்டீர்களா? உங்கள் பாவத்தை விட்டு திரும்ப மாட்டீர்களா? உங்கள் அக்கிரமத்தை விட்டு நீங்கள் திரும்ப மாட்டீர்களா? எத்தனை முறை ஆண்டவர் எச்சரிக்கிறார், எப்படியெல்லாமோ எச்சரிக்கிறாரே, எப்படியாவது என் பிள்ளை திருந்திவிட மாட்டானா, எப்படியாவது என் பிள்ளை திருந்திவிட மாட்டாளா என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆவலோடு இருக்கிறாரே. அந்த இளைய குமாரன் திரும்பி வந்த பொழுது அந்த தகப்பன் அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தான். உயர்ந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, மோதிரம் கொடுக்கப்பட்டது, பாதரட்சை கொடுக்கப்பட்டது, கன்றுக்குட்டி அடிக்கப்பட்டு சந்தோஷம் உண்டானது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் திரும்பும் பொழுது உங்க வாழ்க்கையில இழந்ததெல்லாம் உங்களுக்கு தேவன் தருவார். மறுபடியும் ஒரு தடவை இந்த வேத வசனத்தை நான் வாசித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? 2 நாளாகமும் 7:13, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எவ்வளவு அருமையாக இந்த வேதம் நமக்கு போதித்திருக்கிறது. இந்த வேத வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நிச்சயமாக சேமத்தை கொடுப்பார். வேத வசனம் பொய் சொல்லாது, தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது, அது உண்மை. நிச்சயமாக நம்முடைய தேசத்துக்கு சேமம் உண்டு, தேசங்களுக்கு சேமம் உண்டு. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? முதல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் ஜெபிப்போம். அதற்கு பின்பு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து எங்களோடு கூட நிலைத்திருங்கள். இந்த ஆராதனை நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அன்பு தேவ ஜனங்களே, எங்களோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடுங்கள். இந்த பாடலை பாடின பின்பு நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். இப்பொழுது இந்த பாடலை உணர்ந்து பாடும்படி அன்போடு கேட்கிறேன். பலிபீடத்தில் என்னை பரனே படுக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு
கண்டு நடத்திடுமே. சேர்ந்து சொல்லுங்கள். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஆவியோட சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே இப்போ ஆசீர்வதித்தருளும். நீங்க சொல்லுங்க. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கிய இப்போ ஆசீர்வதித்தருளும். சேர்ந்து பாடுவோம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயமண்ணில் சாம்பலாய் மாற சுத்தாவியே காணல் மூட்டும் ஜெயமற்று மாமிசம் சாக தேவாருள் செய்வே. சுயமண்ணில் சாம்பலாய் மாற சுத்தாவியாளில் மூட்டும் ஜெயமற்று மாமிசம் சாக தேவாருள் செய்வே. சேர்ந்து பாடுங்க. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை தானியேல் ஜெபித்தது போல எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்கள் மீறுதல்களை மன்னியும். ஒரு விஷயம், ரத்தத்தினால் எங்களை கழுவும் ஆண்டவரே. என்னோடு கூட இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற, என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ரத்தம் கழுவட்டும். துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், துன்மார்க்கத்துக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இப்பொழுது எங்களை கழுவுகிறீர், பஞ்சை போல் உறைந்த மலையை போல் எங்களை வெண்மையாக்குகிறீர். அன்பான தேவ பிள்ளைகளே, என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுவீர்களா? நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் இறங்குவார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும்,
சபையில் அற்புதம் நடக்கும், இந்த தேசத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஜெபம் பண்ணும் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் எங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுகிறோம் அப்பா, ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. எங்கள் குற்றங்கள், எங்கள் மீறுதல்கள், எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனையில என்னோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்யும் ஐயா, செய்வீராக, செய்வீராக. இந்த நேரத்தில் நாம் நம்முடைய தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய தேசத்துக்கு தேவன் ஒரு சேமத்தை தரும்படி எங்களோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். இருக்கிற இடத்துல உங்கள் கரங்களை உயர்த்தி சர்வ வல்லமையுள்ள தேவனை பரலோக பிதாவே, தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், தேசத்தின் சேமத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்திற்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. 137 கோடி ஜனங்கள் வாழ்கிற எங்கள் தேசத்திற்கு மனம் இறங்கும். எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, நீதிபதிகளுக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. முழு தேசத்தையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். எங்கள் தேசத்துக்கு ஒரு சேமத்தை தாரும் ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு ஒரு சேமத்தை தாரும். நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியங்களுக்காக, எல்லா ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் எங்கள் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும், சபையை பாதுகாத்துக் கொள்ளும், ஊழியர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் இன்னும் ஓட வேண்டிய காரியங்கள் உண்டு, சாதிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த காலத்துக்கு தேவையான அபிஷேகத்தை தாரும். எலியாவுக்கு பின்பு எலிசா மேல் இரட்டிப்பான அபிஷேகம் இருந்தது போல இந்த காலத்தில் இரட்டிப்பா எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. இதுவரை நாங்கள் செய்ததை விட, இதுவரை நாங்கள் ஓடினதை விட, இன்னும் உமக்காக ஓட, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இந்த தேசத்தை சுதந்திரிக்க எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, என்னோடு கூட இணைந்து ஜெபித்த சபை மக்களே, நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்துக்கு பிறகு, இந்த ஆராதனைக்கு பிறகு ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க போறோம். பயப்பட வேண்டாம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரே ஒரு பாடலை நாம் பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். எங்களோடு கூட இணைந்து பாடி தேவனை ஆராதிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தூதி ஆராதனை, 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 தூதி ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு பாடுவோம். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, துயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, துயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை.
காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, தூதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அன்பு தேவ ஜனமே, இவ்வளவு நேரம் கர்த்தரை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை தியானிக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். எங்களோடு கூட ஆராதனையில் இணைந்திருந்ததற்காக நன்றி. இந்த ஆராதனையின் மூலமாக நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்கலாம். தொடர்ந்து வருகிற நாட்களில் இப்படிப்பட்ட ஆராதனைகளை நாம் சந்திப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. உங்களுக்காக ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனையில் நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. என்னோடு கூட இணைந்து ஆராதித்த ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் அமர்ந்ததற்காய் நன்றி. இந்த ஆராதனையை பார்த்த என்னோடு கூட சேர்ந்து ஆராதித்த ஒவ்வொருவரையும் நீர் தொட்டதற்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா மகிமை உமக்கே நாங்கள் தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சபை மக்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக, ஆமே, ஆமே. காட் பிளஸ் யூ. எங்கள் முகவரி: ரெவரன் ஜே சாம்வேல் ஜெபராஜ், பரிசுத்த பர்வதம் ஏதி சபை, சியோன் நகர், சத்திரம் அருகில், புதுக்கோட்டை.